Hi friends, நான் டாக்டர் பாரதி ஏஎல் ஆரோக்கிய ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டரில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, தூக்கத்தை பற்றி தாங்க. எஸ், ஐம் கோயிங் டு டாக் அபவுட் ஸ்லீப். எதனால் இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற வயசு இருக்கிறவங்க ஒரு அம்மா வந்துட்டு அவங்களோட பையனை பற்றி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் இந்த மாதிரி என்னோட பையனுக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கம் வரதில்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு. எதனால் அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்லலாம் மொபைல்ஸ் அதிகமாக நைட் யூஸ் பண்ண ஆரம்பித்தா நாங்கள் சொன்னோம் கேட்கல, மறுபடியும் அது அடிக்ஷன் மாதிரி நைட்டெல்லாம் என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, வீடியோஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இப்போ நாளடைவில் தூக்கமே அவனுக்கு வந்து, அவன் ஈவன் மொபைல் யூஸ் பண்ணாட்டினா கூட 1 மணி 2 மணி ஆயிடுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வயசானவங்களிருந்து சின்ன குழந்தைங்கள வரைக்கும் எல்லாமே வந்து மொபைலு, டிவி, லேப்டாப்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி மீடியாஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. நான் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல கிடையாது, பட் ஆனால் நைட் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல தூக்கத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, எந்த டைமிங்லெல்லாம் தூங்கலாம், எப்படியெல்லாம் தூங்கக்கூடாது, எப்படியெல்லாம் தூங்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல எப்படியெல்லாம் தூங்கக்கூடாது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நைட்டு எந்த டைமிங்கில் தூங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 11 o'clock மேலே கண்டிப்பாக கிடையாதுங்க. முன்னாடியே, அதாவது தூங்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது, 9 o'clockலேருந்து தூங்க ஆரம்பிச்சிடுங்க, அதுதான் நல்லது. டு தி மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம்னா 9 to 10:30 படுக்கைக்கு போயிருக்கணுங்க. அது படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல், டிவி, லேப்டாப்ஸ், லைட் இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட மைண்டை ரொம்ப காமாக ரிலாக்ஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷலாக சின்ன குழந்தைங்க யாருக்கெல்லாம் தூக்கம் வரதில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ, தயவு செஞ்சு அவங்களோட மொபைல் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் படிக்கிறதுக்கு புக்கை கையில் கொடுங்க, கண்டிப்பாக 1/2 hour தூங்கிடுவாங்க. ஸோ இது தவிர பெரிய மெடிசனே அவங்களுக்கு கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறது, ரொம்ப சின்ன வயசு இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு புக் படித்தாங்களே ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா, எந்த மாதிரியான பொசிஷனில் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குப்பர் அடித்து வயிற்று மேலே படுக்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த வயிற்று மேலே படுக்கும் போது சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம படுத்திருப்போம். ஸோ வந்து ஃபுட்டு வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகாது. ப்ளஸ் வந்து கையை சிலர் வந்து அழுத்திட்டு இப்படி வச்சுட்டு தலையை வந்து கை மேலே வச்சுட்டு படுப்பாங்க. அப்படி படுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கை காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கையெல்லாம் மத மதன் இருக்கும், மறுத்து போயிடும். ஸோ கையெல்லாம் ஃபுல்லாக நம்னஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே நரம்பு நர்வ் சப்ளை வந்து ப்ராப்பராக இல்லாதனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கை மேலே யாரும் படுக்காதீங்க. அதே போல் ரொம்ப ஹைட்டாக பில்லோ வச்சு படுக்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஹைட்டாக பில்லோ வச்சு படுப்பாங்க. பில்லோ ஹைட்டாக வைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட நெக்கோட அனாட்டமிக்கல் போஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகும்போது நெக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ 12 hoursக்கு மேலே அப்படி 9 hours அந்த மாதிரி படுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லாக வந்து நெக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அது ஸ்பெஷலாக இப்போ என்ன பண்ணாங்கன்னா, டிவி பார்க்குறதுக்காக அந்த பில்லோவோட ஹைட்டை ஏற்றிக்கிட்டு அது மேலே வச்சு படுக்கும்போது நெக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் ஆகும். ஸ்ட்ரெயின் ஆகும்போது சர்வைக்கல் டிஸ்க் டிசீஸ் இல்லை சர்வைக்கல் ஸ்பாண்ட்லைட்டிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பில்லோ வந்து ஹைட்டாக வச்சு தூங்காதீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் ஸ்பெஷலாக ஐடி பீப்புள், ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நைட்டெல்லாம் டியூட்டி பார்த்துட்டு வந்து டே டைமில் தூங்குறது. அதுவும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் வந்து 7 to 9 hours தூங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நைட்டெல்லாம் தூங்காமல் அந்த டைமிங்கை வந்து டே டைம்ஸாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, லைக் வந்து டே டைமில் தூங்கும் போது செரட்டோனின், மெலட்டோனின்ற ஹார்மோன் பாடியில் சுரக்கவே சுரக்காதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய கதிர்கள் பூமி மேலே விழாமல் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மெலட்டோனின், செரட்டோனின்ற ஹார்மோன் பாடியில் சுரக்கும்.
இந்த செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்மளோட பிரெயின்ல இருந்து நர்வ்க்கு சப்ளை ஆகிறதுக்கு, சாரி டிரான்ஸ்மிஷன், அதாவது ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இந்த செரட்டோனின்ற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டு அறையில் இருக்கும் போது மட்டும், அதுவும் சூரிய கதிர்கள் பூமி மீது படாமல் இருக்கும் போது மட்டும்தாங்க இந்த ஹார்மோன் சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன் சுரக்கலை அப்படின்னா பாடி வந்து இம்பேலன்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செஞ்சு நைட்டில் மேக்ஸிமம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நைட் டைம் டியூட்டிஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. நைட்டில் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அடுத்ததாக பார்த்தோம்னா எப்படி எல்லாம் தூங்கணும், என்ன மாதிரியான டைமிங்கில் தூங்கணும்னு சொல்கிறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி 9:30 படுக்கிறதுக்கு போயிடுங்க. ஸோ உங்கள் மொபைலில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக தூங்க ஆரம்பிங்க. தூக்கம் வரல அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நல்ல விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டி எடுத்த விளக்கெண்ணெய் இருந்ததுன்னா, கடையில் விற்கிற விளக்கெண்ணையே சொல்லுங்கள், செக்கில் ஆட்டி எடுத்த விளக்கெண்ணெய் கிடச்சதுன்னா கொஞ்சமாக உச்சந்தலையிலையும் கண்ணை சுற்றிலையும் உள்ளங்காலையும் உள்ளங்கையிலையும் வச்சுட்டு தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக 3 days இதை இந்த டைமிங் 9:30 படுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்க, எந்த டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு மட்டும்தான் டென்ஷன், நீ டென்ஷன் ஆகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்களே முதல்ல சொல்லிக்கோங்க, நான் டென்ஷன் ஆகாமல் இன்றைக்கி நான் ரிலாக்ஸாக தூங்குறேன். மோஸ்ட் ஆஃப் தி, அதாவது 50%, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, அதில் 50 பேர்த்துக்கு தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன, 50 பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க உண்மையிலே ரியலாக வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்டான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் மிச்சம் இருக்க 50 பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் எனக்கு தூக்கம் வராது வராது வராது, ஒரு நாள் ஏதோ ஒரு தூக்கம் கேட்டிருக்கோம், ஆனால் நான் நேற்று தூங்கல, இன்னைக்கும் தூக்கம் வராது 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 அப்படின்னு நினச்சேன். அது என்ன ஆகிடும்னா அவங்க சைக்காலஜிக்கலாகவே அவங்களுக்கு அவங்களே திங்க் பண்ணிக்கிறாங்க, லைக் தூக்கம் எனக்கு வராது. ஸோ இத்தனை மணி மேலே, எப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக 12 மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும் டாக்டர் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த டைம் ஆனால் தான் அவங்களுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. தூக்கம் வராதவங்களுக்கு முன்னாடியே நான் விளக்கணும் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு படுத்து பாருங்கள், கண்டிப்பாக தூக்கம் வரும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆங்ஸைட்டி, ஆங்ஸைட்டினால் தூக்கம் வரல இல்லை வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தினால தூக்கம் வரலன்னா நல்ல ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெடிக்கேஷன் தேவைப்பட்டதுனால் மட்டும் எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலான என்னென்ன ரெமடிஸ் இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வரலன்னா மட்டும் டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு அதுக்கான மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் இல்லை அப்படின்னா, சின்ன வயசில் இருக்கவங்கெல்லாம் பால் குடிக்கலாம், டயபெட்டிக் இல்லாதவங்க எல்லாமே வந்து பனானா சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா போதும்.